வணக்கம். ஓஎல்ஐ என்எஸ்எஸ் ஐஐடி பாம்பேவில் தம்மை நான் வரவேற்கின்றேன். நாம் 9ஆம் வகுப்பு கணிதத்தில் இன்று ஆயுத்தோலை வடிவு கணிதம், அப்படி என்றால் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியை படிக்கப் போகிறோம். முதலாக இதில் நாம் காணப்போகிறது கார்ட்டீசியன் அச்சு தொலைவு முறை, அப்படி என்றால் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இதில் கார்டேசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் என்றால் இந்த தளத்தை, இந்த முழு தளத்தை நாம் கார்டேசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் என்று கூறுகிறோம். இதில் இது மெய்யெண் தொகுப்பை போல ஒரு எண் கோடு, இது ஒரு எண் கோடாகும் மற்றும் இது ஒரு எண் கோடாகும். எண்ணற்ற நீளம் கொண்ட இந்த தளத்தை நாம் கார்டேசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், அப்படி என்றால் கார்டேசியன் அச்சு தொலைவு முறை என்று கூறுகிறோம். இதில் ஒவ்வொரு புள்ளியும் தனித்துவம் பெற்ற ஒரு புள்ளியாகும். இப்புள்ளிகளை நாம் எவ்வாறு தனித்துவம் பெற்ற பெயர் தருவோம்? அதை நாம் இந்த கார்டீசியன் தளத்தின் அச்சுகள், அப்படி என்றால் கோஆர்டினேட் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் மற்றும் ஒய் ஆக்சிஸ், இந்த இரண்டு கோடுகள் கொண்டு நாம் எந்த புள்ளியையும் தனித்துவம் பெற்ற ஒரு பெயர் தரலாம். இவ்விரண்டு கோடுகளும் இந்த பூஜ்ஜியம் போல் உள்ள இந்த புள்ளியில் வந்து அமைகிறது. இந்த புள்ளியை நாம் ஆதி புள்ளி, அப்படி என்றால் ஒரிஜின் என்று கூறுகின்றோம். இப்போது நாம் பார்க்க போகிறது ஒரு புள்ளியின் அச்சு தொலைவுகள், அப்படி என்றால் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் அ பாயிண்ட். ஒரு புள்ளிக்கும் ஒரு தனிப்பட்ட பெயர் இருக்க வேண்டும், ஏனென்றால் ஒவ்வொரு புள்ளியும் வெவ்வேறாக இருக்கும். இதில் ஒரு புள்ளிக்கும் தனிப்பட்ட பெயர் தருவதற்கு நாம் ஒரு புள்ளிக்கும் தனிப்பட்ட அச்சு தொலைவு, அப்படி என்றால் கோஆர்டினேட்ஸ் அமைக்கின்றோம். இதில் எக்ஸ் அச்சு தொலைவு மற்றும் ஒய் அச்சு தொலைவு ஐ நாம் பயன்படுத்துகிறோம். எக்ஸ் அச்சு தொலைவு என்றால் ஒய் அச்சிலிருந்து எந்த அளவு தூரம் அந்த புள்ளி கொண்டுள்ளதோ அதை நாம் ஒய் அச்சு தொலைவு என்று கூறுகின்றோம். இதில் இந்த புள்ளி ஒய் அச்சிலிருந்து இந்த அளவு தூரம் கொண்டுள்ளது, ஆகையால் இது அந்த புள்ளியின் எக்ஸ் அச்சு தொலைவு ஆகும். அதேபோல் அந்த புள்ளி எந்த அளவு எக்ஸ் அச்சிலிருந்து, அப்படி என்றால் எக்ஸ் ஆக்சிஸ், அப்படி என்றால் எக்ஸ் ஆக்சிஸிலிருந்து எந்த அளவு தூரம் கொண்டுள்ளதோ அதை நாம் ஒய் அச்சு தொலைவு, அப்படி என்றால் கோஆர்டினேட் என்று கூறுகின்றோம். அடுத்ததாக காற்பகுதிகள் என்னவென்பதை நாம் பார்க்கலாம். ஒரு கார்டீசியன் அச்சு தொலைவு முறையில் தளத்தை நாம் 4 பாகமாக பிரிக்கலாம். இதை நாம் அச்சுகள் மூலமாக செய்யலாம். இதே அச்சுகளின் இரண்டு பக்கங்களை நாம் எக்ஸ் எக்ஸ் டேஷ் மற்றும் ஒய் ஒய் டேஷ் என்று பெயர் தந்தால் நாம் சுலபமாக இந்த தளத்தை 4 பாகமாக பிரிக்கலாம். மற்றும் இது ஒரிஜின் ஓ என்று கூறலாம். இதில் எக்ஸோ ஒய் 4 பாகங்கள் உள்ளன. எக்ஸோ ஒய் ஒரு பாகம், எக்ஸ் டேஷ் ஓஒய் ஒரு பாகம், எக்ஸ் டேஷ் ஓஒய் டேஷ் ஒரு பாகம் மற்றும் எக்ஸோ ஒய் டேஷ் ஒரு பாகம். இதை நாம் முதல் காற்பகுதி என்று கூறுகிறோம். இதை இரண்டாம் காற்பகுதி என்று கூறுகிறோம். இதை மூன்றாம் காற்பகுதி என்று கூறுகிறோம். மற்றும் இதை 4ஆம் காற்பகுதி என்று கூறுகிறோம். இப்பொழுது இதில் ஒரு முக்கிய பாகத்தை பார்ப்போம். நாம் மெய்யெண் தொகுப்பில் கண்டோம் பூஜ்ஜியத்தின் இந்த தரப்புள்ள அனைத்து எண்களும் பூஜ்ஜியத்தை விட பெரிய எண்களாகும். 1, 2, 3 மற்றும் பூஜ்ஜியத்தின் இந்த தரப்புள்ள எண்கள்
பூஜ்ஜியத்தை விட குறைவான எண்களாகும். -1, -2. அதேபோல் கார்ட்டீசியன் அச்சு தொலைவு முறையில் பூஜ்ஜியத்தின் மேலுள்ள எண்களும் பூஜ்ஜியத்தை விட அதிகமான எண்களாகும், மற்றும் கீழுள்ள எண்கள் பூஜ்ஜியத்தை விட குறைவான எண்களாகும். ஆகையால் இதை நாம் பார்த்தால், முதல் குவாட்ரண்டில் எக்ஸ் அச்சு தொலைவு, இதில் ஒரு புள்ளியை நாம் பார்த்தால் எக்ஸ் அச்சு தொலைவும் நாம் பூஜ்ஜியத்தை விட அதிகமாகும், மற்றும் ஒய் அச்சு தொலைவும் பூஜ்ஜியத்தை விட அதிகமான ஒரு எண்ணாகும். ஆகையால் இதில் எக்ஸ் பூஜ்ஜியத்தை விட அதிகமாகும். இது எக்ஸ் அச்சு தொலைவை எழுதும் வடிவமாகும், மற்றும் வையும் பூஜ்ஜியத்தை விட அதிகமாகும். இரண்டாம் இதில் நாம் காண்கின்றோம், வை இன் அச்சுகள் பூஜ்ஜியத்தை விட அதிகமாக உள்ளன, மற்றும் எக்ஸ் அச்சு தொலைவுகள் பூஜ்ஜியத்தை விட குறைவாக உள்ளன. ஆகையால் எக்ஸ் இதில் பூஜ்ஜியத்தை விட குறைவான எண்ணாகும், மற்றும் ஒய் பூஜ்ஜியத்தை விட அதிகமான எண்ணாகும். ஆகையால் மூணாம் பாகத்தில் தாம் காணலாம், இதில் எக்ஸ் அச்சு தொலைவும் பூஜ்ஜியத்தை விட குறைவாக உள்ளது, மற்றும் ஒய் அச்சு தொலைவும் பூஜ்ஜியத்தை விட குறைவாக உள்ளது. நாலாம் பாகத்தில் எக்ஸ் அச்சு தொலைவு பூஜ்ஜியத்தை விட அதிகமாகும், மற்றும் ஒய் அச்சு தொலைவு பூஜ்ஜியத்தை விட குறைவாகும். அடுத்த கேள்விக்கு போகுவதற்கு முன்பாக, நாம் இந்த வடிவம் என்னவென்பதை பார்ப்போம். இதைத்தான் ஒரு புள்ளியின் அச்சு தொலைவு அப்படி என்றால் கோஆர்டினேட்ஸ் என்று கூறுகின்றோம். ஒரு புள்ளியின் அச்சு தொலைவு என்னவென்பதை பார்ப்போம். இதில் புள்ளி ஏ என் அச்சு தொலைவு 2, 3. முதலில் உள்ளது எக்ஸ் அச்சு தொலைவாகும், மற்றும் இரண்டாவது ஒய் அச்சு தொலைவாகும். ஆகையால் ஏஐ நாம் இந்த கார்ட்டீசியன் தளத்தில் காட்டினால் எக்ஸ் அச்சு தொலைவு 2 இருப்பதால் இது இந்த கோட்டில் தான் எங்கோ இருக்க வேண்டும், இந்த நேர்கோட்டில் எங்கோ இருக்க வேண்டும். மற்றும் ஒய் அச்சு தொலைவு 3 இருப்பதால் இது இந்த கோட்டில் எங்கோ இருக்க வேண்டும். இரண்டும் இந்த ஒரு புள்ளியில் தான் ஒன்றாக உள்ளன. ஆகையால் இந்த புள்ளியில் தான் எக்ஸ் அச்சு தொலைவும் 2 உள்ளது, மற்றும் ஒய் அச்சு தொலைவு 3 உள்ளது. அப்படி என்றால் ஏ இந்த புள்ளியாக இருக்கும். அதேபோல் பி 4, -1, 4, -1. இதில் தாம் கண்டால் இதுதான் பி ஆக இருக்க வேண்டும், ஏனெனில் எக்ஸ் அச்சு தொலைவு 4 மற்றும் ஒய் அச்சு தொலைவு -1. 3, 2. இது இந்த புள்ளியாக இருக்க வேண்டும், ஏனெனில் எக்ஸ் அச்சு தொலைவு இங்கு 3 மற்றும் ஒய் அச்சு தொலைவு 2 இந்த புள்ளிக்கு தான் உள்ளது. இதில் நாம் ஒரு விஷயம் காண இயலும், 2, 3 மற்றும் 3, 2 ஒரே புள்ளி அல்ல. இதை தாம் மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும். இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, நாம் இதை 2 ஜோடி புள்ளிகள் எடுத்தால்
மற்றும் இவ்விரண்டு புள்ளிகள் எடுத்தால் இதை இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் உள்ள தொலைவை நாம் காணலாம். இந்த புள்ளியின் எக்ஸ் அச்சு தொலைவை நாம் எக்ஸ் ஒன் என்று கூறலாம் மற்றும் இந்த புள்ளியின் எக்ஸ் அச்சு தொலைவை இந்த புள்ளியின் எக்ஸ் அச்சு தொலைவை நாம் எக்ஸ் டூ என்று கூறலாம். இவ்விரண்டும் ஒரே வை அச்சு தொலைவில் உள்ளதால் இவ்விரண்டின் இடையே உள்ள தொலைவானது எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஆகும். ஆனால் நாம் காண்கின்றோம், இதே இந்த புள்ளியை நாம் எக்ஸ் டூ என்று கூறினால் இதே இந்த புள்ளியை நாம் எக்ஸ் டூ என்று கூறினால் மற்றும் இந்த புள்ளியை எக்ஸ் ஒன் என்று கூறினால் நமக்கு இரண்டு புள்ளிகளின் இடையே உள்ள அந்த இரண்டு புள்ளிகளின் இடையே உள்ள தொலைவு x1 மைனஸ் x2 ஆகும். ஆகையால் இதே x2 x1 ஐ விட அதிகமானால் நாம் x2 மைனஸ் x1 என்று எழுதுகின்றோம் மற்றும் இது x1 x2 ஐ விட அதிகமானால் நாம் x1 மைனஸ் x2 என்று எழுதுகின்றோம். இதையே சுலபமாக எழுத வேண்டும் என்றால் நாம் இதை mod x2 minus x1 என்று எழுதலாம். mod x2 minus x1 என்றால் இதுதான் ஆகும். அதேபோல் இந்த இரண்டு புள்ளிகளின் இடையே உள்ள தொலைவை நாம் சுலபமாக எழுதலாம். இதை நாம் mod y2 minus y1 என்று எழுதலாம். இதை தாமே நிரூபிக்கலாம், ஏனெனில் x2 x1 ஐ நாம் y2 y1 என்று இங்கு கூறுகின்றோம். இவ்விரண்டு புள்ளிகளின் இடையே x அச்சு தொலைவு ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் இவ்விரண்டு புள்ளிகளின் இடையே உள்ள தொலைவு mod y2 minus y1 ஆகும். இதே அடுத்தபடியாக இதே நம்மிடத்தில் இங்கு ஒரு புள்ளி மற்றும் இங்கு ஒரு புள்ளி இருந்தால் மற்றும் இவ்விரண்டு புள்ளிகளின் அச்சு தொலைவு x1 y1 மற்றும் x2 y2 ஆனால் இந்த கோடின் நீளமானது அவ்விரண்டு புள்ளிகளின் இடையே உள்ள தொலைவாகும். நாம் காண்கின்றோம், இதே இங்கு ஒரு புள்ளி இருந்தால் இதை நாம் x1, y2 என்று கூறுவோம். இந்த இரண்டு புள்ளிகளின் இடையே உள்ள தொலைவை நாம் சுலபமாக காணலாம், சுலபமாக கண்டுபிடிக்கலாம். இது இந்த தொலைவை போலவே இருக்கும். அப்படி என்றால் இதே இந்த புள்ளி A ஆனால் இது B ஆனால் இந்த புள்ளி C ஆனால் AC ஆனது mod x2 minus x1 ஆகும். ஏனெனில் A மற்றும் C ஒரே y அச்சு தொலைவில் உள்ளன. அதேபோல் B மற்றும் C ஒரே x அச்சு தொலைவில் உள்ளதால்
BC mod y2 minus y1 ஆகும். இப்பொழுது நாம் காணலாம் இந்த முக்கோணமானது ஒரு right angle முக்கோணமாகும். இந்த angle, இந்த கோணம் BCA 90 டிகிரி ஆகும். ஆகையால் பைத்தாகோரஸ் தேரம் படி AB square equal to AC square plus BC square. ஆகையால் AB அப்படி என்றால் இரண்டு புள்ளிகளின் இடையே உள்ள தொலைவு ரூட்டின் கீழ் x2 minus x1 square plus y2 minus y1 square ஆகும். இறுதியாக நாம் ஆயத்தோலை வடிவக்கணிதத்தின் சில முக்கியத்துவத்தை பார்க்கலாம். ஆயத்தோலை வடிவக்கணிதம் வடிவியலை சுலபமாக்க மிகவும் உதவிகரமாக உள்ளது. இதே நம்மிடத்தில் நாலு புள்ளிகள் இருந்தால் அந்த நாலு புள்ளிகளும் சேர்த்து எந்த வடிவமான எந்த வடிவமாக இருக்கும் என்பதை நாம் காணலாம். இதே நம்மிடத்தில் இந்த நாலு புள்ளிகள் இருந்தால் நாம் இந்த புள்ளி மற்றும் இந்த புள்ளியின் இடையே உள்ள தொலைவை கண்டு மற்றும் இந்த புள்ளி மற்றும் இந்த புள்ளியின் இடையே உள்ள தொலைவை கண்டு நாம் இது ஒரு இணைக்கரமாக இருக்குமா என்பதையும் காணலாம். ஆகையால் ஆயத்தொலை வடிவு கணிதத்தின் முக்கியத்துவம் ஏராளமாக உள்ளது. இதை தாம் பின்வரும் பாடங்களிலும் காண்பீர்கள். அடுத்த பாடம் வரை நன்றி, வணக்கம்.